வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனையில் அமெரிக்காவின் அடுத்த இன்னிங்ஸ் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 விமான மேம்பாட்டு திட்டம் FATF எனப்படும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவில் சாம்பல் பட்டியலில் இருந்து பாகிஸ்தான் வெளியேற்றத்துக்கு உதவியது என்று அமெரிக்கா காய் நகர்த்தி கொண்டிருந்தது. சீனாவின் அனைத்து காலநிலை நண்பனாக பாகிஸ்தான் இருந்தாலும் பரவாயில்லை என்று கை கொடுத்தது அமெரிக்கா. இப்போது அரசியல் ரீதியான காய் நகர்த்தல் ஒன்றை செய்கின்றது. தற்போதுள்ள பாகிஸ்தான் அரசு அமெரிக்காவுக்கு ஆதரவானது. ஆனால் அடுத்த ஆண்டு நடக்கும் பொது தேர்தலில் அமெரிக்க எதிர்ப்பாளராக இருந்த இம்ரான்கான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் திட்டம் கவிழ்ந்துவிடும். அதற்கும் பக்காவாக போடப்பட்டுள்ளது ஒரு திட்டம். இம்ரான்கானையே கோழி அமுக்குவது போல பிடித்து கூடையில் போடுவதுதான் அந்த திட்டம். அதன் முதல் படியாக பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அமெரிக்க உளவுத்துறை CIA-யின் முன்னாள் உயரதிகாரி ஒருவரின் ஆலோசனையின்படி இப்போது செயல்படுவதாக கூறப்படுகின்றது. இம்ரான்கான் அந்த ஆலோசனையை கேட்டபின் இப்போது அமெரிக்காவிற்கு சார்பாக நடந்து கொள்ள தொடங்கியுள்ளார் என்றும் கூறுகின்றார்கள். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்து பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டிய கட்டாயம் இம்ரான்கானுக்கு ஏற்பட்டது. அதன்பின் அவர் அரசுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நெடும் பயணம் ஆகியவை இம்ரான்கானின் அரசியல் செல்வாக்கை அதிகரித்து முன்பை விட மக்கள் ஆதரவு அவருக்கு அதிகமாகியுள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தானில் பொது தேர்தல் நடைபெற வேண்டும். அந்த பொது தேர்தலை இந்த ஆண்டே வைக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் தான் அவர் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் நெடும் பயணத்தையும் நடத்தினார். பொது தேர்தல் ஏற்கனவே திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தான் நடைபெறும் என்று அரசும் இராணுவமும் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டன. தற்போது இம்ரான்கானுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இடையே அவரது அரசியல் நடவடிக்கைகளால் ஆதரவு மேலும் அதிகரித்தால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் அவர் மீண்டும் பாகிஸ்தானின் பிரதமராக பெற வாய்ப்புள்ளதாகவும் பல அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அமெரிக்காவும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு கணிப்பை தான் வைத்திருக்கின்றது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. இதனால் பிரதமர் ஆவதற்கு முன்பே இம்ரான்கானை அமெரிக்க ஆதரவாளராக மாற்றிவிட்டால் அதன்பின் அமெரிக்கா பாகிஸ்தானுடன் தொடர்புகளை வைத்திருப்பது இலகுவாக இருக்கும் என்று அமெரிக்க இராஜாங்க அமைச்சும் அமெரிக்க உளவுத்துறை CIA-யும் கருதுவதாகவும் கூறுகின்றார்கள். பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் பற்றி நாம் அலச தேவையில்லை. ஆனால் அந்த உள்நாட்டு அரசியலில் இம்ரான்கானின் பின்னணி பற்றி கூற வேண்டும். அப்போதுதான் அமெரிக்க திட்டம் புரியும். இம்ரான்கான் பிரதமர் பதவியை பிடித்ததன் முக்கிய ஒரு காரணம் அவர் செய்த அமெரிக்க எதிர்ப்பு அரசியல்தான். தம்மை ஒரு அமெரிக்க எதிர்ப்பாளராக காட்டிக்கொண்ட விதத்தில் தான் மக்கள் ஆதரவை அவர் பெற்றார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்து அவர் பதவி விலகிய போது அமெரிக்கா மீதுதான் குற்றம் சுமத்தினார். தாம் பாகிஸ்தானின் பிரதமர் பதவியை இழந்ததன் காரணம் அமெரிக்கா செய்த சதி செயல் என கூறிய அவர் அமெரிக்க உளவுத்துறை CIA பாகிஸ்தானின் ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் இருந்தது என்றும் குற்றம் சுமத்தினார். ஆனால் கடந்த மாதம் 12ஆம் தேதி அவர் ஃபைனான்சியல் டைம் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் அடித்தார் ஒரு ஜூட்டன். தமது பிரதமர் பதவி பறிபோனதற்கு அமெரிக்கா தான் காரணம் என்று தாம் கூறிய குற்றச்சாட்டு உண்மையானது அல்ல என்று தமக்கு இப்போது புரிந்துவிட்டதாக தெரிவித்தார். அந்த பேட்டியில் அவர் எனது பதவி பறிபோனதுக்கு பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் தான் காரணம். அதற்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டு நிச்சயமாக பிரதமராவேன். அப்போது நான் அமெரிக்காவுடன் கண்ணியமான நட்புறவுடன் செயற்படுவேன் என்று கூறினார். இந்த மாற்றத்திற்கு காரணம் அமெரிக்க உளவுத்துறை CIA-யில் முன்னாள் உயரதிகாரி ஒருவரின் ஆலோசனை என்று கூறப்படுகின்றது. CIA-யின் அந்த முன்னாள் உயரதிகாரியின் பெயர் ரோபர்ட் கிரேனியர். ரோபர்ட் கிரேனியர் இப்போது CIA-யில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். இருந்தாலும் அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்களில் இன்னமும் செல்வாக்காகவே வலம் வருகின்றார். CIA அவர் 27 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். அவர் CIA-யில் பணிபுரிந்த காலத்தில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள CIA-யின் நடவடிக்கைகளுக்கு தலைவராக, அதாவது CIA-யின் ஸ்டேஷன் சீஃபாக இஸ்லாமாபாத்தில் பணிபுரிந்தார். அப்போது அவருக்கு கிடைத்த அரசியல் தொடர்புகள் மூலமே இப்போது அமெரிக்கா விஷயத்தில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். இம்ரான்கான் அடித்த யூட்டர்னுக்கு மற்றொரு உதாரணத்தையும் காட்ட முடியும். கடந்த மாதம் 26ஆம் தேதி அவர் ராவல்பிண்டியில் பேசிய போது அவர் நடத்தி கொண்டிருந்த அரசிற்கு எதிரான நடைபயணத்தை ரத்து செய்வதாக தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதத்தில் அவர் அந்த நீண்ட நடைபயணத்தை ஆரம்பித்திருந்தார்.
பாகிஸ்தானின் வெவ்வேறு நகரங்களுக்கு செல்லும் விதத்தில் அந்த நடைப்பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. இம்ரான்கான் தாம் திட்டமிட்ட நெடும் பயணத்தை ரத்து செய்வதற்கு கூறிய காரணம் அந்த நெடும் பயணத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதுதான். என்ன குழப்பம் எப்படி ஏற்படும் என்ற காரணத்தை அவர் கூறவில்லை, ஆனால் அதை சுலபமாக ஊகித்து விட முடியும். அமெரிக்க எதிர்ப்பாளராக தம்மை காட்டிக்கொண்டு அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்த இம்ரான்கானின் நீண்ட நெடும் பயணத்தில் அவரது ஆதரவாளர்கள் போட்ட கோஷங்கள் அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்கள். அந்த கோஷங்களுடன் அவர் தொடர்ந்து நெடும் பயணத்தில் பவனி பெற விரும்பவில்லை. அதனால் தான் நெடும் பயணத்தை ரத்து செய்தார் என எடுத்துக்கொள்ளலாம். அந்த நடைபயணம் நடந்து கொண்டிருந்த போதுதான் பாகிஸ்தானின் புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் அசிம் முனீர் அறிவிக்கப்பட்டார். அதற்கு முன் பாகிஸ்தானில் இராணுவ தளபதியாக இருந்த கமார் ஜாவீத் பஜ்வா ஓய்வு பெறுவதற்கு முன் அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம், பென்டகோன் மற்றும் அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின் பாகிஸ்தான் திரும்பிய அவர் திட்டமிட்டபடி ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வு பெறுவதற்கு முன் பாகிஸ்தானின் புதிய இராணுவ தளபதியாக அவரால் பரிந்துரை செய்யப்பட்டவர்தான் அசிம் முனீர். இதனால் அசிம் முனீரும் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இம்ரான்கானுக்கும் அசிம் முனீருக்கும் முன்பு முருகல் நிலை இருந்தது. இப்போது எல்லோருமே அமெரிக்க ஆதரவாளர்கள் என்ற நிலை எடுத்துவிட்டால் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். தேர்தல் வரட்டும், இம்ரான்கானின் எதிர்காலம் என்ன ஆகிறது பார்க்கலாம்.